ஹாய் கைஸ், ஐ எம் ராஜ்குமார், ஐ எம் ஃப்ரீலான்சர். டுடே வீடியோஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வெப்சைட்டுக்கு தேவையான டொமைன் ரேட்டிங் வந்து எப்படி ஏற்றலாம் அப்படின்றதான் ஷார்ட்னஸ் வீடியோ உங்களுக்கு வந்து சொல்லித்தர போகிறேன். அது இல்லாமல் நண்பா, இப்போ நான் கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் தமிழ்நாட்டிலே உங்களுக்கு யாரும் இந்த அளவுக்கு ப்ராக்டிக்கலாக சொல்லவும் மாட்டாங்க, சொல்லித்தரவும் மாட்டாங்க, சரிங்களா? அதனால் நாம் ஒரு வீடியோ கொடுக்குறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்லேருந்து எண்ட வரைக்கும் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்கள் கற்றுப்பீங்க, லேர்ன் பண்ணிப்பீங்க, நீங்கள் ஓகேங்களா, நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு சொல்லித்தர அளவுக்கு லேர்ன் பண்ணிவிட்டு ஒரு என்ன மாரி நீங்களும் ஒரு ஃப்ரீலான்சராக மாறலாம், ஓகேங்களா? அந்த இடத்த அதனால் ஒவ்வொரு வீடியோவும் தயவு செஞ்சு ஃபஸ்ட்டுலேருந்து டில் எண்ட் வரைக்கும் பார்க்க ட்ரை பண்ணுங்கள், சரியா? சரி, இப்போது டொமைன் ரேட்டிங்னா என்ன, டொமைன் அத்தாரிட்டினா என்ன, இது ஒரு தனி டாபிக். இதை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா வச்சுக்கோங்களேன், இந்த வீடியோ ரொம்ப டியூரேஷன் அதிகமாக போயிடும். அதனால் நான் வந்து டொமைன் ரேட்டிங் எப்படி பேக்கெண்டில் ஒர்க் ஆகுது, டொமைன் ரேட்டிங் ஏற்றுறதுக்கு எந்த மெத்தடு ஃபாலோ பண்ணலாம், அதுக்கு நம்ம எந்த அளவுக்கு எஃபெக்ட் போட்டு ஒர்க் பண்ணணுன்றதான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நிறைய பேர் டொமைன் அத்தாரிட்டி எப்படி ஏற்றலாம் அப்படின்றது வீடியோ போட்டிருக்கலாம். அவங்க வந்து பல விதமாக சொல்லுவாங்க, கமெண்ட் பேக் லிங்க் பண்ணுங்கள், போய் மற்றவங்களோட வெப்சைட்டில் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் போயிட்டு டைப் பண்ணி போட்டுவிட்டால் கமெண்ட் பேக் லிங்க் பில்ட் ஆகும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் சுத்தமான ஃபேக்கான இன்ஃபர்மேஷன் என்பதே ஒரு உண்மை. கமாண்ட் பேக் லிங்க்லாம் அது எப்படி ஒர்க் ஆகுது பேக் ஹண்டல்ன்றது ஒரு தனி சாப்டர், தனி வீடியோஸும் உங்களுக்கு நான் வந்து கொடுக்குறேன். பர்டிகுலராக ஒரு ப்ராப்பராக 100% யூனிக்காக டொமைன் அத்தாரிட்டி, சாரி, டொமைன் ரேட்டிங் வந்து அப்டேட் ஆகுமா, அதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதுக்கான மெத்தடு தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து சொல்லித்தர போகிறேன், சரிங்களா? சரி, என்னுடைய வெப்சைட் நேம் வந்து mrfool.com, உங்களுக்கு தெரியும். என்னுடைய சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு டொமைன் அத்தாரிட்டி அண்டு டொமைன் ரேட்டிங் ரெண்டுமே உங்களுக்கு வந்து நான் செக் பண்ணி காட்டுறேன், சரிங்களா? இப்போ நீங்கள் பார்க்குறது டொமைன் ரேட்டிங் ஏ கிரூப்பில் உங்களுக்கு செக் பண்ணி காமிச்சிட்ருக்கேன். இதில் டொமைன் ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது அப்படின்னா 43 வச்சுருக்கேன். இதில் பேக்லிங்ஸ்னு வந்து பார்த்தாச்சுன்னா 812 பேக்லிங்ஸ் இருக்குது. லிங்க்டு வெப்சைட்டு பார்த்தாச்சுன்னா வெறும் 83. இப்போது இந்த டொமைன் ரேட்டிங் 43 இருக்குல்ல, இந்த அளவுக்கு ஸ்கோர் வர வைக்கிறதுக்கு காரணம் என்ன, பேக்லிங்ஸ் காரணமாக இல்லை லிங்க்டு? அதாவது ரெண்டுமே பேக்லிங்க் தான், இந்த 812 பேக்லிங்க்கும் அதுவும் ஒரு பேக்லிங்க் தான், இந்த 83 இருக்குல்ல அதுவும் பேக்லிங்க் தான். இதில் டூ ஃபாலோவோ எவ்வளோ இருக்குது, டூ ஃபாலோவில் ஒரு 25%, அதே கீழே ஒரு 80% இருக்குது அப்படின்னா இது சரியில்லை. ஆனால் ரெண்டுமே டூ ஃபாலோவில் தானே இருக்குது, நோ ஃபாலோவ் மென்ஷன் பண்ணலை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நண்பா, ரெண்டுமே பேக்லிங்க் தான், 812 பேக்லிங்க் இருந்ததால் இந்த 43 டொமைன் ரேட்டிங் ஸ்கோர் கார்டு தானே கிடையாது. கீழே பாருங்கள், லிங்க்டு வெப்சைட் எவ்வளோ இருக்குது, 83 இருக்குது. அப்படின்னா இந்த 43 ஸ்கோர் வர்றதுக்கு எவ்வளோ தேவை நமக்கு, வெறும் 83 பேக்லிங்க் இருந்தாலே போதும், இதுதான் உண்மை, சரிங்களா? அப்போ ப்ரோ, எல்லோரும் வந்து ஒரு 1000-2000 பேக்லிங்க்கை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களே, அது என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நண்பா, நமக்கு ஸ்கோர் மட்டும்தான் முக்கியம் அப்படின்னா, இந்த அளவுக்கு ஒரு 83 பேக்லிங்க் இருந்தாலே வர வைக்க முடியுமானா, கண்டிப்பாக முடியும். இதுக்கு நான் கேரண்டி, என்னால் பண்ண முடியும், ஓகேங்களா? மற்றவங்க சேலஞ்ச் பண்ணுறாங்களோ இல்லையோ என்னால் முடியும், அதுக்கு ப்ரூஃபுமே நான் கொடுக்குறேன், ஓகே, ஓகேங்களா? வெயிட் பண்ணுங்கள். இப்போது டொமைன் ரேட்டிங் எவ்வளோ இருக்குது, 43 இருக்குது, இது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். இப்போது டொமைன் ரேட்டிங் 43 இருக்கா, அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னு பார்க்க போகிறோம்னா, நம்ம வெப்சைட்டுக்கு வந்து டொமைனுக்கான அத்தாரிட்டியுமே செக் பண்ணி காமிச்சிடுறேன். இப்போது இதில் இந்த பேஜுக்கு வாங்க, நியூ டேப்க்கு வாங்க, டிஏபிஐ செக்கரில் இந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் போயிட்டு mrfool.com இந்த வெப்சைட்டுக்கு வந்து டொமைன் அத்தாரிட்டி எவ்வளோ இருக்குது அப்படின்றது நம்ம கையோடு பார்த்துட்டு வந்தலாம். இப்போது இந்த இடத்த பாருங்கள், mrfool.com. நான் ஆல்ரெடி நான் நிறைய டைம் வந்து போட்டு போட்டு செக் பண்ணுறதால குக்கீஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்குது. ஏன்னா நம்ம சிஸ்டத்தில் ஒரே மெயில் ஐடியும் ஃபோனில் ஒரே மெயில் ஐடி யூஸ் பண்ணுறதால நமக்கு வந்து சேமாக வந்து டக்குன்னு எடுத்துக்கும், ஓகேவா? சரி, இப்போது ஐ எம் நாட் ரோபோட்னு இருக்குது, அந்த செக் பாக்ஸ் நம்ம வந்து டிக் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள், செக் டிஏபிஎன் இருக்கு இல்லையா, இதை கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம வெப்சைட்டுக்கான டொமைன் அத்தாரிட்டி அந்த ரேட்டிங்கை வந்து தனித்தனியாக பார்த்துக்கலாம். இப்போ நம்ம பார்க்குறது டொமைன் ரேட்டிங் mrfool.com-க்கு, தெரியுதுங்களா எவ்வளோ இருக்குது? mrfool.com-க்கு டிஏ டொமைன் அத்தாரிட்டி எவ்வளோ இருக்குது, 58 இருக்குது. அதே போல் பேஜ் அத்தாரிட்டி எவ்வளோ இருக்குது, 40 இருக்குது. டெக்னிக்கல் பேக்லிங்க் எவ்வளோ இருக்குது, 4000 பேக்லிங்க் இருக்குது. குவாலிட்டி பேக்லிங்க் எவ்வளோ இருக்குது, வெறும் 790 தான் இருக்குது, சரிங்களா? இதுவே போதுமானது, மொதல் 4 இருக்கிறது மட்டும் கணக்கில் எடுத்துக்கோங்க. ஏன்னா அது டெக்னிக்கல், சாரி, டொமைன் அத்தாரிட்டி, பேஜ் அத்தாரிட்டி, டெக்னிக்கல் பேக்லிங்க், குவாலிட்டி பேக்லிங்க், இது மட்டும்தான் நம்ம வெப்சைட்டுக்கு முக்கியமாக தவிர, மற்றபடி எஸ்டா இருக்கிறதுலாம் நம்ம வெப்சைட் வந்து எப்படி கரண்ட் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது அப்படின்ற மாரி. இதில் முக்கியமாக பார்த்தாச்சுன்னா எஸ்எஸ் இந்த ஸ்பேம் ஸ்கோர் இருக்குல்ல, இது எப்போவுமே ஒன்று தான் இருக்கணும் நண்பா, அதிகபட்சம் 10க்குள்ளே தான் இருக்கணும். 10க்கு மேலே போயிடுச்சுன்னா ரெட்டில் வர ஆரம்பிச்சிடும். இந்த இடத்த 10க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா நம்ம போடக்கூடிய போஸ்ட்டும் சரி, நம்ம எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு ஆர்டிக்கல் மேக் பண்ணி போட்டாலுமே கூகுள் இன்டெக்ஸ் ஆகாது, ரேங்க்கும் ஆகாது, பார்த்துக்குங்க. டொமைனுக்கான ஏஜ் எவ்வளோ இருக்குது, 2 வருஷம் 79 நாள் இன்னையோட கரண்ட் டேவில் ஆகுது, சரிங்களா? சரி, இப்போ என்னோடய வெப்சைட்டுக்கு வந்து டொமைன்
எனக்கான அத்தாரிட்டி அண்ட் டொமைனுக்கான ரேட்டிங்குமே உங்களுக்கு வந்து நான் செக் பண்ணி காமிச்சிட்டேன். இப்போது டொமைன் அத்தாரிட்டி டிஏனா டொமைன் அத்தாரிட்டி, டிஆர் அப்படின்னா டொமைன் ரேட்டிங், ஓகேவா? சரி, இப்போ டிஏ எவ்வளோ இருக்குது? 58 இருக்குது நண்பா. இது போல் உங்கள் வெப்சைட்டுக்கு இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து ஜஸ்ட்டு 6000 நீங்கள் எனக்கிட்ட கொடுக்குறீங்க அப்படின்னா இது போல் உங்களால், அதாவது என் சைடு வந்து மினிமமாக கேரண்டி வந்து 45 கொடுத்துருவேன். அதுக்கு மேலே அப்டேட் ஆகிறதுனால நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய ஆர்டிகல்ஸ், கீவேர்ட்ஸ், தென் நீங்கள் எந்த வெப்சைட் பேக் லிங்க் பில்ட் பண்ணுறீங்க அதை பொறுத்தது ஸ்கோர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். தென் உங்கள் வெப்சைட்டுக்கான டொமைன் ரேட்டிங் எவ்வளோ இருக்கோ அதை பொறுத்துமே இதில் வந்து டொமைனுக்கான டிஏவும் இன்க்ரீஸ் ஆகும், சரிங்களா? சரி, இப்போது ஏன் நம்ம வந்து டொமைன் ரேட்டிங், அதாவது இந்த தமிழ்னு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம், டொமைன் ரேட்டிங் அவுட் இன்க்ரீஸ்ன்ற மாதிரி நம்ம ஏதோ ஒன்று போட்டிருக்கோம் அப்படின்னா வச்சுக்கோங்களா, தமிழ் இல்லை. இப்போது நம்ம ஏன் டிஏ டொமைன் அத்தாரிட்டிக்கு பேசிகிட்டு இருக்கோம் டொமைன் ரேட்டிங் இல்லாமல் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இப்போது கம்பேரிவைஸ் பார்த்தாச்சுன்னா டிஏ 58 இருக்குது. டிஏ 58 இருக்கிறதால தான் டொமைன் ரேட்டிங் வந்து ஏறுதா, இல்லை டொமைன் ரேட்டிங் இருக்கிறதால தான் டொமைன் அத்தாரிட்டி ஏறுதா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷன் இருக்கும். அதுக்கு இதுக்கு எந்த ஒரு தொடர்பும் கிடையாது. அது ஒரு பிளாட்ஃபார்மில் ஒர்க் ஆகும், இது ஒரு பிளாட்ஃபார்மில் ஒர்க் ஆகும், சரிங்களா? மறுபடியும் சொல்கிறேன், டொமைன் அத்தாரிட்டிக்கும் டொமைன் ரேட்டிங்கும் ஒவ்வொன்றும் தொடர்பு இல்லை, சரிங்களா? டொமைன் அத்தாரிட்டி வந்து இருந்தால் தான் டொமைன் ரேட்டிங் ஏறும் அப்படின்றதுலாம் ஃபேக்கு. அதே போல் டொமைன் ரேட்டிங் இருந்தால் தான் டொமைன் அத்தாரிட்டி ஏறுன்றதும் அதுவும் ஃபேக்கு. ஆனால் இது எப்படி திரும்ப பேக் கண்ட்ரோல் ஒர்க் ஆகும்? இதுலேயும் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. டொமைன் ரேட்டிங் இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து இந்த டொமைன், சாரி, டிஏ இருக்குல்ல டொமைன் அத்தாரிட்டி, இது வந்து குறையாது, அப்படியே ஸ்டாண்டர்டாக கன் மாறி நிற்கும். அதனால தான் டொமைன் ரேட்டிங்க்கும் வேலை செய்கிறது, டொமைன் அத்தாரிட்டிக்குமே வேலை செய்கிறது. சம்டைம் டொமைன் அத்தாரிட்டி மட்டும் இருக்குது, டொமைன் ரேட்டிங்கில் அப்படின்னா ஒரு 3 மந்த்துக்கு ஒன்ஸு இல்லை 6 மந்த்துக்கு ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 0.5 இல்லை 2.1 இப்படி குறைஞ்சிக்கிட்டே வரலாம். அதனால் அதை நியூட்ரலைஸ் பண்ணணுன்றதுக்காக டொமைன் ரேட்டிங்கை நம்ம வந்து பேக் ஹேண்டில் போட்டு அதை நியூட்ரலைஸ் பண்ணிப்போம், புரியுதுங்களா? சரி, இப்போது .com எவ்வளோ இருக்குது? 58 இருக்குது. இதுவே ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு டொமைன், ஓகேங்களா? ஒரு 2 மாதம் ஏஜ் இருக்கக்கூடிய ஒரு டொமைன். என்னுடைய வெப்சைட்டை உங்களுக்கு வந்து செக் பண்ணி காட்டுறேன். மற்றவங்களுடைய வெப்சைட்டை வந்து நாங்கள் வந்து சொல்ல முடியாது நண்பா. ஏன்னா வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்கிரிப்டட் டைப்பில் வந்து வீடியோ மேக் பண்ணி கொடுக்குறீங்க, மற்றவங்களுடைய டொமைன் வந்து நீங்கள் கம்பேரிசன் எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவீங்க. இது வந்து 100%, இது வந்து ஸ்டார்டிங்கே சொல்கிறதா ஒவ்வொரு வீடியோக்கும், இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோப்பா, நம்ம வந்து நம்ம கொடுக்கக்கூடியது எல்லாமே ப்ராக்டிக்கலாக நான் செக் பண்ணி பார்த்துட்டு தான் நம்ம வந்து சொல்லிட்டுருக்கோன்னு சொல்லிட்டு சொல்வோம். இந்த வீடியோவில் சொல்லியிருக்க மாட்டேன்னு நினைக்கிற எக்ஸ்பெரிமெண்ட்டுன்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. சரி, ஓகே, இப்போது .com வந்து செக் பண்ணி காமிச்சேன். இப்போ .net, MrFool.net இதுவுமே என்னுடைய வெப்சைட்டு தான், சரிங்களா? இப்போது ஐ எம் நாட் ரோபோட் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம செக் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தாச்சுன்னா இது ஒரு சும்மா ஏஏல வந்து மோட்டார் சைக்கிள் வந்து எங்கெங்கே இருக்குன்னு டிக் பண்ண சொல்லுது. டிக் பண்ணிவிட்டு வெரிஃபை கொடுத்தோம் அப்படின்னா வரலையா? சரி, ஓகே, இதுக்கு வேண்டாம், வேறு எடுத்துப்போம். ஓகே, இது ஷார்ட்டாக இருக்குது. ஐய, பஸ்ஸு இங்கே இருக்குது, 3 இருக்குது, இல்லை. ஓகே ஓகே, இப்போ பார்த்தாச்சுன்னா MrFool.net டொமைன் நேம் பார்த்துக்குங்க. மறுபடியும் சொல்கிறேன், MrFool.net இப்போ தான் போட்டு செக் பண்ணிவிட்டு இமேஜெலாம் ஐ எம் நாட் ரோபோட் டிக் பண்ணியாச்சு. கீழே இருக்கிறது MrFool.com ரிசல்ட்டு, டிஏக்கான ரிசல்ட்டு பார்த்துட்ருக்கீங்க, டொமைனுக்கான ஏஜ் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துட்டீங்க. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டிஏபிஐ செக்கில் கொடுத்தோடனே MrFool.net ரிசல்ட் வந்துடும், ஓகேவா? இப்போது இந்த இடத்த பாருங்கள், எவ்வளோ இருக்குது? MrFool.net டிஏ எவ்வளோ இருக்குது? வெறும் 1 தான் இருக்குது. பேஜ் அத்தாரிட்டி எவ்வளோ இருக்குது? 8 இருக்குது. டெக்னிக்கல் பேக்லிங்க்கு 2 தான் இருக்குது. குவாலிட்டி பேக்லிங்க்கு 0, ஓகேவா? தென் எஸ்எஸ் ஸ்பேம் ஸ்கோர் 1 இருக்குது. டொமைனுக்கான ஏஜ் பாருங்கள், வெறும் 66 நாள், ஓகேங்களா நண்பா? இந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறுபடியும் சொல்கிறேன், தயவு செஞ்சு நீங்கள் ஒன் டைம் செக் பண்ணி பாருங்கள் என் வெப்சைட்டில். இப்போ நான் காட்டக்கூடிய ஒவ்வொரு யூஆர்எல்லாம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா நான் கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் ஃபேக்காக ஒரிஜினலாக உங்களுக்கு தெரியணும் இல்லையா? ஸோ செக் பண்ணி பார்த்துங்க. இப்போது மெயின் ஏரியா டொமைன் ரேட்டிங் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான டாப்பிக்கே இதுக்கு மேலே தான் நம்ம பார்க்க போகிறோம் டீப்பாக. ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க ட்ரை பண்ணுங்கள். இப்போது டொமைன் அத்தாரிட்டி செக் பண்ணிட்டோம், இப்போ பார்க்க போகிறது டொமைன் ரேட்டிங், சரிங்களா? இப்போ நான் பண்ணலாம், ஆல்ரெடி நம்ம டொமைன் ரேட்டிங் செக் பண்ணதால் அந்த பேஜுக்கு போயிடலாம். இப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா டொமைன் ரேட்டிங் ஸ்டார்டிங் நான் சொல்லிட்டேன், MrFool.com 48 இருந்தது இல்லையா? ஸோ நீங்கள் ஒன் டைம் இன்னொரு டைம் உங்களுக்கு நான் செக் பண்ணி காட்டுறதுக்கு இங்கே MrFool.com டைப் பண்ணியிருக்கேன். இங்கே செக் அத்தாரிட்டின்னு இருக்கு இல்லையா, அதை நம்ம கொடுத்துக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு சம் வெரிஃபிகேஷன் இருக்கும் இல்லையா, அதை வந்து இப்போ நம்ம டிக் பண்ணியாச்சு ஹியூமனாக பாட்டான்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம செக் பண்ணுவோன்னே இங்கே பாருங்கள் டொமைன் ரேட்டிங் நமக்கு எவ்வளோன்னு தெரிஞ்சிருச்சு. டொமைன் ரேட்டிங் MrFool.com எவ்வளோ இருக்குது? 43 இருக்குது. இப்போது நாம் ஸ்டார்டிங்கே சொன்னதான்,
812 பேக் லிங்க், இதுவும் ஒரு பேக் லிங்க் தான். கீழே இருக்கிற லிங்க்டு வெப்சைட் இதுவுமே பேக் லிங்க் தான். இப்போ 43 ஸ்கோர் வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா, கீழே இருக்கு பார்த்தீங்களா லிங்க்டு வெப்சைட், 83 வெப்சைட், வெறும் 83 வெப்சைட்டில் நம்ம வெப்சைட்டை வந்து சாரி நம்ம வெப்சைட் வந்து இப்படி பேக் லிங்க் இருக்கிறதால கிட்டத்தட்ட 43 ஸ்கோர் இருக்குது, ஏறி இருக்குது, 43 ரேட்டிங் இருக்குது. சரிங்களா, மாற்றி சொல்லிட்டு இருக்கேன். சரி, இப்போ மறுபடியும் டாபிக் வாங்க. அது என்ன ப்ரோ, 812 வெப்சைட்லேயே லிங்க் இருக்குது, அது போக 83 வெப்சைட்லேயே லிங்க் இருக்குது, மேலே இருக்கிறது ஏன் காட்டுது, கீழே இருக்குது இப்படி காட்டுன்னு சொல்லி ஒரு க்வெஸ்சன் வரும் நண்பா. இப்போது ஓவராலாக ஒரு 812 ப்ளஸ் ஒரு 83 இதை மட்டும் கணக்கில் எடுத்துக்கோங்க. இதில் குவாலிட்டியான வெப்சைட்னு பார்த்துச்சுன்னா 83 மட்டும்தான், மற்ற இருக்கக்கூடிய 812 வெப்சைட்டு பேக் லிங்க்கு பில்டாக இருக்க தவிர அந்த வெப்சைட் எதுவும் குவாலிட்டியாக இல்லை, இதுதான் உண்மை. சரியா ப்ரோ, நான் நம்ப மாட்டேன் ப்ரோ, எனக்கு வந்து ப்ரூவ் பண்ணுங்கள் யா அப்படின்னு சொன்னோம்னா நண்பா, மெயின் ஏரியா வெப்சைட் ரேட்டிங் எப்படி பில்டு பண்ணுறதுக்கான ஏரியா மெயின் ஏரியா இது தான். இதுக்கு மேலே வீடியோ ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க. இப்போது இந்த இடத்த பாருங்கள், mrful.com இருக்கா, .net அப்படியே என்ன பண்ணுறேன், NET .net போட்டு செக் அத்தாரிட்டி அதை மட்டும் கொடுத்தோம் அப்படின்னா ஹியூமனாக பாட்டான்றதுக்கான சம் வெரிஃபிகேஷனுக்கு டிக் பண்ண போகிறோம். இப்போ டிக் பண்ண உடனே பாருங்கள், டொமைன் ரேட்டிங் எவ்வளோ இருக்குது, நமக்கு 18 இருக்குது. டொமைன் அத்தாரிட்டி நம்ம எவ்வளோ பார்த்தோம், ஸ்டார்டிங்கி வெறும் 1 தான் இருந்துச்சு. நான் மறு உங்களுக்கு நம்ப மாட்டிங்களே, இங்கே பாருங்கள் தெரியுதுங்களா, டொமைன் அத்தாரிட்டி DA 1, பேஜ் அத்தாரிட்டி 8, தெரியுதுங்களா இப்பயாச்சும் நம்புறீங்களா? ஏன்னா நம்ப மாட்டாங்க நிறைய பேர், அதனால தான் உங்களுக்கு வந்து தெளிவாக கம்பேரிவைஸ் பண்ணி காட்டுறேன். டொமைன் அத்தாரிட்டிக்கும் டொமைன் ரேட்டிங்கு சம்மந்தம் இல்லைன்னு நான் ஸ்டார்டிங்கே சொன்னேன் இல்லையா, ஸோ கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டீங்களா? இப்போ பாருங்கள், mrful.com 48 இருக்குது டொமைன் ரேட்டிங், mrful.net எவ்வளோ இருக்குது அப்படின்னா 18 இருக்குது. அதாவது டொமைனுக்கான ஏஜ் நீங்கள் வந்து mrful.net நீங்கள் பார்த்தீங்களா இல்லையான்னு எனக்கு சரியாக தெரியல, நான் மறுபடியும் ஒன் டைம் காட்டுறேன். இந்த இடத்த பாருங்கள், வெறும் ஏஜ் எவ்வளோ நாள் ஆகுது, 66 நாள் ஆகுது. சரிங்களா, ஏன்னா 0Y போட்டிருக்கு அப்படின்னா இயர், அதாவது டொமைனுக்கான ஏஜ் 1 இயருக்கு மேலே ஆனால் மட்டும்தான் அந்த ஒயருக்கு முன்னாடி நம்பர்ஸ் காட்டும், புரியுதுங்களா? சரி, இப்போ வந்து mrful.net வந்து பார்த்தாச்சுனா எவ்வளோ இருக்குது, டொமைன் அத்தாரிட்டி 1 இருக்குது, ஓகேங்களா? அது வந்து கம்பேர் பண்ணக்கூடாது. வெறும் 2 மாதத்தில் டொமைன் ரேட்டிங் வந்து இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு வர முடியுமாண்ணா? 2 மாதத்தில் ஒரே மாதத்தில் இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு வர முடியும். இப்போது இந்த இடத்த பாருங்கள், லிங்க்டு அதாவது லிங்க்டு வெப்சைட் எத்தனை இருக்குது, வெறும் 7 வெப்சைட் தான் இருக்குது. அப்போது பேக் லிங்க்டோ ஓவராலாக எவ்வளோ இருக்குது அப்படின்னா வெறும் 26 பேக் லிங்க். இப்போ புரியுதுங்களா நான் என்ன சொல்ல வரேன்னு? ப்ரோ எனக்கு புரியல, என்ன சொல்லுங்கண்ணா நண்பா, வெறும் 7 பேக் லிங்க் எடுத்திருக்கோம் டொமைன் ரேட்டிங் ஏற்றுறதுக்கு, 7 பேக் லிங்கில் டொமைன் ரேட்டிங் 18 கொண்டு வந்தாச்சு, இது நம்ப முடியுதா? பட் ஆனால் இதுதான் உண்மை ப்ரோ. அப்போது நிறைய பேர் வந்து ஒரு ஆக்சுவலி நிறைய பேருன்றதில் அதர் ஃப்ரீலான்சர்ஸ் என்ன கம்பேர் பண்ண, அதாவது மற்றவங்களையும் என்னை தயவு செஞ்சு 1% கூட கம்பேர் பண்ணி நீங்கள் பார்க்கக்கூடாது. நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படின்னா இது வந்து எல்லாமே நம்ம பெய்ட் சர்வீஸாக தான் பண்ணுறோம், பேக் ஹேண்டில் எப்படி பண்ணுறோன்றது உங்களுக்கு தெரியாதவே நிறைய பேர் இருக்கும். பேக் லிங்க் எடுக்கிறது எப்படி, டொமைன் அத்தாரிட்டியை ஏற்றுறது எப்படின்னு சொல்லிட்டு பேருக்கு ஃபேக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது, உண்மைக்குமே ரியாலிட்டியாக இதுதான் உண்மைன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதனால தான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து எது நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வீடியோ மேக் பண்ணி போகிறதுக்கான ரீசன், ஏன் இந்த இடத்த எது நடந்தாலும் பரவாயில்லனு சொல்கிறதுக்கான ரீசன் என்னென்னா, நிறைய பேரில் வந்து கூகுளுக்கு அகைன்ஸ்டாக வந்து வீடியோ போட்டு இவர் வந்து மிஸ்யூஸ் பண்ண பார்க்குறான்னு சொல்லுவாங்க, என்னோடய காம்படிட்டர் வந்து இந்த வீடியோ எப்படியாச்சும் காலி பண்ணுன்னு சொல்லிட்டு வேணும்னே ரிப்போர்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எவ்வளோ பண்ணுவாங்க, புரியுதுங்களா? பட் ஆனால் உங்கள் வெப்சைட்டுக்கு நீங்கள் டொமைன் ரேட்டிங் ஏற்றணும் அப்படின்னா இதுதான் மெத்தட், ஓகேவா? இப்போது 7 வெப்சைட் ஓகேவா, இது கன்ஃபார்ம் பண்ண நம்ம என்ன தெரியுமா பண்ண போகிறோம், இந்த 7 இந்த குவாலிட்டியை 7 வெப்சைட் எடுத்ததால் டொமைன் ரேட்டிங் 18 போயிருக்குன்னு சொன்னல, அது என்னென்ன வெப்சைட்னு சொல்லிட்டு இப்போ பார்த்துருவோமா? ஏன் ஸ்டார்டிங் வந்து என்னோடய வெப்சைட் நான் சொல்லிட்டு வரேன்னா நீங்கள் 100% கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் இல்லையா? அதனால தான் இப்போது இதிலே இதே பேஜில் வந்து பேக் லிங்க் செக்கர்னு இருக்கு இல்லையா, இதில் வந்து சேம் அதே தான், mrful.net டைப் பண்ணோம் அப்படின்னா எந்தெந்த வெப்சைட்டில் வந்து நம்மளுடைய பேக் லிங்க் இருக்குது அப்படின்றது நம்மளால் செக் பண்ணிக்க முடியும் நண்பா. இதை வந்து நீங்கள் உங்கள் வெப்சைட்டுக்கும் செக் பண்ணி பார்த்துக்கலாம் தாராளமாக, சரிங்களா? இங்கே நீங்கள் சப்டொமைன் பார்க்கதா இருந்துச்சுன்னா சப்டொமைன் மோதல், நமக்கு வந்து இது சப்டொமைனில் அது கிடையாது மெயின் டொமைன்றதால அப்படியே நம்ம வந்து செக் பண்ணி நம்ம பார்த்துக்க முடியும், ஓகேங்களா? தென் இதில் ஏதாவது டவுட்டாக இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? அப்படி இல்லை உங்கள் வெப்சைட்டுக்கு டொமைன் ஆர் ரேட்டிங் டொமைன் அத்தாரிட்டி இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா தாராளமாக வந்து நீங்கள் பெய்டு சர்வீஸை என்ன ஹையர் பண்ணிக்கலாம், டொமைன் அத்தாரிட்டி டொமைன் ரேட்டிங் பண்ணுறதுக்கு 12,000 ஆகும், எதனா ஒன்றா பண்ணணும்னா 6,000 இருக்கும், ஓகேவா? சரி, இப்போ டாபிக்கில் வந்துடலாம். இப்போது mrful.net ரிசல்ட் பார்த்துட்ருக்கீங்க, சேம் பார்த்தீங்கன்னா டொமைன் ரேட்டிங் 18 வந்துருச்சு, ஓவராலாக பேக் லிங்க் எவ்வளோ இருக்குன்றது வந்துருச்சு, இதில் 7 வெப்சைட் தான் நான் சொல்லியிருக்கேன், 7 வெப்சைட்டில் பேக் லிங்க் எடுத்ததால் டொமைன் ரேட்டிங் 18 போயிடுச்சுன்னு சொல்லிட்டு, இப்போது அது ஏன் குவாலிட்டி பேக் லிங்க் இல்லைன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். பேக் லிங்க்குள்ளே மட்டும் கணக்கில் வருதுன்னா குவாலிட்டி இல்லைனா
இப்போது ப்ரூஃப் இல்லாமல் நம்ம எதுவுமே பேச மாட்டோம். ப்ரூஃபை பாருங்கள், இப்போ பாருங்கள், இப்போ இந்த 26 பேக்லிங்க்ன்றது இருக்கட்டும், இந்த 7 இருக்குல்ல, இதை மட்டும் கணக்கில் எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள் எத்தனை பேக்லிங்க் இருக்குது, இங்கே பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6, 7 7 பேக்லிங்க் இருக்கா? அப்போ லிங்கட் வெப்சைட் எத்தனை இருக்குது? 7 இருக்குது. டூஃபோவில் 29% இருக்குங்களா? அந்த 7 வெப்சைட் என்னென்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் MrFool.com நம்ம வெப்சைட்லேருந்து மியா கலீஃபா இமேஜஸ் இந்த பர்டிகுலர் இதுவுக்கு நம்ம வந்து இந்த ஆர்டிக்கிளுக்கு வந்து இந்த வெப்சைட்டுக்கு MrFool.net எந்த கீவேர்ட்ஸுக்கு நம்ம பேக்லிங்க் நான் கொடுத்துருக்கோம் அப்படின்னா மியா கலீஃபா ஃபாக் PNG ஓகேங்களா? ஆக்சுவலி இதெல்லாம் நான் பேசக்கூடாது, கூகுளுக்கு அகைன்ஸ்டாக வரும். ஆக்சுவலி ரியாலிட்டி இதுதான், உண்மை இப்படி தான் பேக்லிங்க் எடுக்கணுன்றதுக்காக தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். ஜஸ்ட் ஃபார் எஜுகேஷன் பர்பஸ், மற்றவங்களுக்கு வந்து தெரியணுன்றதுக்காக தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். கூகுள் பாட்டு எதுவும் பார்த்துக்குப்பா. சரி ஓகே, டாப்பிக்கில் வாங்க. இப்போது பேக்லிங்க்னால் என்னன்றது ஒரு அளவுக்கு ஐடியா கிடைச்சா, பர்டிகுலராக நான் வந்து டாப் 100 ஃப்ரீ ட்ரான்ஸ்பரண்ட் அவங்களுக்கு தேவையில்லை, ஏன்னா அது வந்து கூகுள் ககன்ஸ் வரும்னு நான் எதுவும் சொல்ல விரும்பல. இப்போது இந்த பர்டிகுலர் யூஆர்எல்லாம் நீங்கள் போய் செக் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பேஜில் இந்த கீவேர்ட்ஸுக்கு MrFool.net ஹோம் பேஜ் வந்து நம்ம கொடுத்துருக்கேன் ஓகேங்களா? அப்போது வெப்சைட் வந்து குவாலிட்டியான வெப்சைட் கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி என் வெப்சைட்டுக்கு எவ்வளோ இருக்குது, டொமைனுக்கான ரேட்டிங் 43 இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கோர் காமிச்சிருச்சா? இப்போது குவாலிட்டியாக இருக்கக்கூடிய வெப்சைட்லாம் என்ன, டொமைன் ரேட்டிங் ஆல்ரெடி அதிகமாக இருக்குது, 40 மேலே இருக்குன்னா மட்டும்தான் அது கணக்கில் எடுத்துக்கும். ஸோ அந்த விதத்தில் 7 தான் இருக்குது. அப்போது மேலே இருக்கிற இந்த 26 எங்கே இருக்குன்னா அப்படியே கொஞ்சம் கீழே வந்து பார்த்தாச்சு அப்படின்னா 0 இருக்குது ஓகேங்களா? 0 இருக்குது. அதுக்கு கீழே பாருங்கள் டொமைன் ரேட்டிங் எவ்வளோ இருக்குது, இந்த வெப்சைட்டுக்கு 30 இருக்குது. அப்படியே அதுக்கு கீழே வாங்க எத்தனை இருக்குது, 25 இருக்குது. அதுக்கு கீழே 0, மறுபடியும் எத்தனை இருக்குது, 25, மறுபடியும் 54, தெரியுதுங்களா? இப்போது அதிகபட்சம் 54, 25, 25, 30, 43 இது போல் இருக்கக்கூடிய வெப்சைட்டில் தான் நம்ம எடுத்திருக்கோம். இன்னும் ஒரு சிலது அப்டேட் ஆகாமல் இருக்குது, அவ்வளோதானே தவிர எல்லாத்துக்குமே பாருங்கள் எந்தெந்த கீவேர்ட்ஸில் நம்ம எடுத்திருக்கோன்றது தெரியுதும். MrFool.net ஹோம் பேஜ் தான் நம்ம எல்லாத்துக்குமே எடுத்திருக்கோம். ரீசன் என்ன அப்படின்னா, நம்ம ஏதோ ஒரு ஆர்டிகளுக்கு நமக்கு பேக்லிங் எடுத்துகிட்டு ஏதோ ஒரு கீவேர்ட்ஸ் பேக்லிங் எடுத்துகிட்டு சம்டைம் அந்த ஆர்டிகல் டிலீட் ஆகிடுச்சு கூகுள் அப்படின்னும் போது நமக்கு 301 அல்லது 404 எரர் இருக்கும். ஸோ அதே நம்ம ஹோம் பேஜ் எடுத்துகிட்டு அப்படின்னா பேஜில் டோட்டல் வெப்சைட்டே ரிலேட்டட்னா கூட டொமைன் லைவில் இருக்குது அப்படின்னும் போது நமக்கு டொமைனுக்கான ரேட்டிங்கும் சரி டொமைனுக்கான அத்தாரிட்டியும் சரி எப்பவுமே குறையவே குறையாது, இதுதான் உண்மை சரிங்களா? சரி ப்ரோ, அப்போது நாங்கள் வந்து எங்கள் வெப்சைட்டுக்கு டொமைன் ரேட்டிங் ஏற்றணும்னா என்ன ப்ரோ பண்ணணும் அப்படின்னா, நண்பா ஒப்பனாக சொல்கிறேன், உங்கள் வெப்சைட்டுக்கு டொமைன் ரேட்டிங் ஏற்றணும் அப்படின்னா இப்போ மினிமம் டொமைன் அத்தாரிட்டி 30 மேலேங்க, அதிகபட்சம் அட்லீஸ்ட் ஒரு 25 மேலேயாச்சும் இருந்தால் தான் உங்களுக்கு இந்த அளவுக்கு வெறும் 100 பேக்லிங்க் எடுத்துகிட்டனே போதும் உங்களுக்கு வந்து டொமைனுக்கான ரேட்டிங் வந்து ராக்கெட் வேகத்தில் ஒரு 40-50 வந்து நின்று போயிடும் சரிங்களா? ஆனால் இதில் வந்து அதுக்கு இடையில 0, 2, 1 இப்படிலாம் இருக்குது, நீங்கள் அப்படி அந்தமாரி 100-1000 வெப்சைட் எத்தாலுமே ஜஸ்ட் ஃபார் பேக்லிங்க்ன்ற விதத்தில் பில்ட் ஆகுமா தவிர உங்களுக்கான பர்ஃபார்மன்ஸ் கிடைக்காது, அதாவது அந்த ஸ்கோர் வந்து எதிர்பார்க்க முடியாது, இதுதான் உண்மை சரிங்களா? ஸோ உங்கள் வெப்சைட்டுக்கு வந்து ஒரு குவாலிட்டியாக பேக்லிங்க் பில்டு பண்ணும் அப்படின்னா ஆல்ரெடி காம்படேட்டர் அதாவது காம்படேட்டர்னா இப்போ எங்கிட்டருந்து உங்கள் வெப்சைட்டுக்கு ஒரு பேக்லிங்க் நான் கொடுக்குறேன்னா ஆல்ரெடி என்னோடய வெப்சைட்டுக்கு டிஆர் எவ்வளோ இருக்குது, 43 வச்சுருக்கேன் அப்படின்னா அப்போ என் வெப்சைட் உனக்கு ஒன்று கொடுக்குறேன் அப்படின்னா உனக்கு ஆன் தேவே 2 ஏறிடும், டொமைன் ரேட்டிங்கும் 2 ஏறிடும் புரியுதுங்களா? ஸோ யூடியூப்பில் சொல்கிற மாதிரி இப்படி மறுபடியும் சொல்கிறேன், யூடியூப்பில் வந்து சொல்லுவாங்க போய் மற்றவங்களுடைய போஸ்ட்டுக்கு கீழே போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச 2 வார்த்தையோ அல்லது ஒரு 2-3 வேர்ட்ஸில் நீங்கள் வந்து டைப் பண்ணி போட்டுட்டு நீங்கள் உங்களுடைய இப்போ போஸ்ட்டுடைய யூஆர்எல் எடுத்துகிட்டு போய் கொடுங்க நமக்கு ஒரு பேக்லிங்க் கிடச்சிரும் அப்படி சொல்லுவாங்க. அப்படின்னா கெஸ்ட்டு போஸ்ட் மாதிரி, கெஸ்ட் போஸ்ட்னால் ஒரு இதுக்குன்னே சம் வெப்சைட்லாம் நிறைய இருக்குது சரிங்களா? அந்த வெப்சைட்லாம் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு நம்ம போடக்கூடிய ஆர்டிகளுக்கு ரிலவெண்ட்டான ஒரு ஆர்டிகல் நீங்கள் கிரியேட் பண்ணி அங்கே ஏதோ ஒரு கீவேர்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் பேக்லிங்க் கெடுங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் எவ்வளோ வீடியோஸ் யூடியூப்பில் வந்து ஃபேக்காக கொடுத்து வச்சுருக்காங்க. ஆனால் அப்படி இல்லை நண்பா, உண்மை என்ன 100% ஒரு பேக்லிங்க் பில்ட் ஆகிறதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னா இதுதான், ஆல்ரெடி ஒரு வெப்சைட் குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னா அந்த வெப்சைட்லேருந்து நீங்கள் பேக்லிங்க் எடுக்கிறாங்க அவங்க உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா கரெக்டாக எண்ணி 2-14 நாளில் உங்களுக்கு வந்து டேட்டா அப்டேட் ஆக ஆரம்பிச்சிடும் இதில் ஓகேவா? அதிகபட்சம் 20 உங்களுக்கான ரேட்டிங்குமே ஸ்கோரே காட்ட ஆரம்பிச்சிடும், இதுதான் உண்மை ஓகேவா? அதை விட்டுட்டு மற்றவங்க சொல்கிறாங்க போயிட்டு கமெண்ட் பேக்லிங்க் எடு அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இதில் நிறைய மீனிங்ஸ் இருக்குது, இதுக்குள்ளே இன்டெரக்டாக தான் சொல்ல முடியனால புரிஞ்சுக்குங்க, மற்றவங்க சொல்கிறது எதுவும் நம்பாதீங்க சரிங்களா? ஒரிஜினல் ரியாலிட்டி என்ன அப்படின்னா இப்போ நம்ம ஒரு வெப்சைட்லேருந்து பேக்லிங்க் நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க வெப்சைட் ஆல்ரெடி குவாலிட்டியாக டொமைன் அத்தாரிட்டி இருக்கணும், டொமைன் ரேட்டிங் இருக்கணும். அது ரெண்டுத்தில் இப்போ நீங்கள் டொமைன் ரேட்டிங்காக வேலை செய்யறீங்கன்னா அவங்க வெப்சைட்டில் ஆல்ரெடி டொமைன் ரேட்டிங் இருந்தால் அது மட்டும் தான் உங்களுக்கு அப்டேட் ஆகும். அவங்க வெப்சைட்டில் 0 தான் இருக்குது, நான் பேக்லிங்க் மட்டும் ஆல்ரெடி இந்த அவங்களது வெப்சைட் வந்து ஒரு 100 பேக்லிங்க் இருக்குது, 300 பேக்லிங்க் இருக்குது, நான் எடுத்தேன்னா எனக்கு வந்து டொமைன் ரேட்டிங் ஏறுன்னு நினச்சி நீங்கள் வேலை செஞ்சீங்க அப்படின்னா அது வேஸ்ட்டு.
அதுக்கு பதில் பத்தே பேக்லிங்க் எடுத்தால் கூட குவாலிட்டியாக, இப்போ என் வெப்சைட்டில் வந்து பேக்லிங்க் இருக்குது, டொமைன் ரேட்டிங் இருக்குது அப்படின்னா நான் ஃப்ரீயாகவே கொடுக்க முடியும் என்னால், ஏன்னா எங்கிட்டேருந்து ஒரு 10 ஆர்டிக்கல் வாங்குறியா நான் ஃப்ரீயாகவே தரேன்பா. இல்லைப்பா, வெறும் 300 கூட உனக்கு ஒரு ஆர்டிக்கலுமே கொடுத்து ஒன்று நீ என்ன கீவேர்ட்ஸ் கேட்குறியா அதுக்கு ரிலவெண்ட்டான ஆர்டிக்கல் போட்டு நான் பேக்லிங் கொடுக்குறேன், 100 தான் எனக்கு அதில் ப்ராஃபிட் கிடைக்கும், புரியுதா? ஏன்னா உனக்கு 100 ஆர்டிக்கல் கொடுத்துறேன், எனக்கு ஒரு 100 நான் ஆர்டிக்கல் வாங்கிறேன். ஒரு ஆர்டிக்கல் எங்கிட்ட வாங்குறீங்க அப்படின்னா 100 கொடுக்குறா, 100 நல்லா கொடுக்க முடியும். கான்செப்ட் புரியுதுங்களா? 300 கொடுக்குறியா, வித்தின் 1 ஹவரில் உனக்கு நான் ஆர்டிக்கல் பப்ளிஷ் பண்ணி உனக்கு நான் பேக்லிங்குமே கொடுத்துறேன். என்ன 2 வாரத்தில் என்னோடய வெப்சைட்லேருந்து உனக்கு பேக்லிங் கிடைக்கல, ஏன் கிடைக்கலன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி கேளு, புரியுதா? இது என்னால் சேலஞ்ச் பண்ண முடியும். ஆனால் வீடியோ போடுறாங்கள யூடியூப்பில் பல பேர், பல ஃப்ரீலான்சர்ஸ், அதாவது மற்றவங்களை யாரும் இந்த இடத்துல அஃபெக்ட் பண்ணணுன்றது கிடையாது, அவங்களும் ஃப்ரீயாக கொடுக்குறாங்களா அப்படிலாம் எதுவும் கொடுக்க மாட்டாங்க, உண்மையை கூட சொல்ல மாட்டாங்க. பட் ரியாலிட்டி என்னென்னா, டொமைன் ரேட்டிங் ஏற்றணும் அப்படின்னா குவாலிட்டியான வெப்சைட்லேருந்து நமக்கு அவங்க பேக்லிங் கொடுத்தா மட்டும்தான் டொமைன் ரேட்டிங் ஏறும். டொமைன் புரியுதுங்களா? ஆக்சுவலி ஸ்க்ரீன் அடிக்கடிக்கு ஆஃப் ஆகுறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, ஃபோன் வந்து டிஸ்பிளே டச் பண்ணிகிட்டே இருந்தால் தான் நம்ம ஆஃப் ஆகாமல் இருக்குது. நான் என்ன பண்ணட்டோம் சரிங்களா, எதுவும் கோச்சிக்காதீங்க. இப்போ டாப்பிக்கில் வரலாம். இப்போது 7 வெப்சைட்டில் நம்ம பேக்லிங் எடுத்திருக்கோம், டொமைன் ரேட்டிங் 18 இருக்குது. அப்போ இன்னொரு 7 வெப்சைட் எடுத்துகிட்டா அப்படியே வந்து இன்னொரு 8 10 பாயிண்ட் ஏறும். கான்செப்ட் புரியுதுங்களா? சரி, இப்போது MrFool.net வந்து நான் சொல்லிட்டேன். இப்போது இதில் வந்து பார்த்தச்சுன்னா ஆல்ரெடி எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அதையுமே காமிச்சாச்சு. இதுக்கு மறுபடியும் சொல்கிறேன், டொமைன் ரேட்டிங்காக வேலை செய்யறதுனா, இப்போ டொமைன் ரேட்டிங் உங்களுக்கு ஏற்றணும் அப்படின்னா, இப்போது நீங்கள் எடுக்கக்கூடிய வெப்சைட்டுக்கு பேக்லிங்க் வந்து பேக்லிங்க் எடுக்கிறது வந்து அவங்க வெப்சைட்டுக்கான டொமைன் அத்தாரிட்டி இருக்கணும், டொமைன் ரேட்டிங் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் எதுக்காக வேலை செய்கிறீங்களோ அது வந்து ஸ்கோர் ஏறும். புரியுதுங்களா? சரி, இப்போது MrFool.net வந்து சொல்லிட்டேன், இது என் வெப்சைட் வந்து கன்ஃபார்மாக உங்களுக்கு தெரியுன்றதால உங்களுக்கு, ஏன்னா மற்ற வெப்சைட்டு கம்பேர் எடுத்துகிட்டு வந்தால் என்னால் கரெக்டாக சொல்ல முடியாது நண்பா. ஏன்னா வந்து இப்போ நம்ம வந்து ஒரு டொமைன் புதுசாக வாங்கி அதில் ஒர்க் பண்ணி காமிக்கிறன்றது என்னென்னா, இது வந்து எக்ஸ்பெரிமெண்ட்டு, உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் ரியாலிட்டி என்னன்றது நீங்கள் தெரிஞ்சுட்டுருக்காருக்க தான் நம்ம இவ்வளோ ரிஸ்க் எடுத்து ஒவ்வொரு வீடியோ மேக் பண்ணிகிட்ருக்கோம். புரியுதுங்களா? இப்போ வந்து இப்போ என்ன பண்ணுறோம், MrFool.com செக் பண்ணி காட்டுற பாருங்க, அதில் என்ன அந்த வெப்சைட்டில் லிங்க் பில்ட் ஆகிருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா நம்ம வெப்சைட்டுக்கு ஒரு யூசர் வந்து பேக்லிங் கேட்குறோம் அப்படின்போது அவங்க உண்மைக்குமே கொடுத்துருக்காங்களா இல்லைன்றது இதை வச்சு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ டொமைனுக்கான ரேட்டிங் எவ்வளோ இருக்குது, 43 இருக்குது. பேக்லிங்க்கு 812 இருக்குது. லிங்க்டு வெப்சைட் 83 இருக்குது. 83 இருந்ததால தான் நமக்கு 43 வந்துருக்கு. ஓகேவா? சரி, இப்போ உங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்தவுடனே டிஆர் பாருங்கள், எந்தெந்த வெப்சைட் இருக்குன்றது. இதில் ஆக்சுவலி நீங்கள் எந்தெந்த வெப்சைட்டில் எந்தெந்த போஸ்ட்டுக்கு என்ன கீவேர்ட்ஸ் எடுத்திருக்காங்கன்றதை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இந்த இடத்த MrFool.com எடுத்திருக்காங்க. இங்கே பாருங்க, பார்த்தீங்களா, மை வித் திரி ஸ்கேம்னு சொல்லிட்டு MrFool.com வந்து எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா, அதாவது அவங்க என்ன கீவேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தான் நமக்கு வந்திருக்கு. ஆனால் இப்போ வந்து இப்போ பார்த்தீங்களா, ஃப்ரூட்ஸ் நேம் இன் தெலுங்கு அண்ட் இங்கிலீஷ், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட் வந்து டொமைனுக்கான ரேட்டிங் வந்து 46 இருக்குது. அதுபோல் MrFool.com இந்த இடத்த தெளிவாக தெரியுதுங்களா, இது நம்ம வெப்சைட்லேருந்து நம்ம ஆல்ரெடி இந்த கீவேர்ட்ஸ்க்கு நம்ம பேக்லிங் கொடுத்ததால இப்போ இந்த பர்டிகுலர் போஸ்ட்டுக்கு, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மியா கலிஃபா ஃபோட்டோஸ், இந்த பர்டிகுலர் கீவேர்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் பேஜோடைய ஓரளவு வந்து நம்ம பேக்லிங்காக கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே காட்டுது 18 தெரியுதுங்களா. சரி, அப்படியே 9 இப்போ ஆவரேஜாக அதிகபட்சம் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். 8 8 8 8 8 6 6 6 6 அப்படியே பாருங்கள், ஒன்று கூட இருக்குது பார்த்தீங்களா, வேறு லெவலில் இல்லை. அப்படியே அதிகபட்சம் இதுக்கு மேலே பார்க்கக்கூடியது எல்லாமே டொமைனுக்கான ரேட்டிங் 54, அப்படியே அதிகபட்சம் ஒரு 16 39 அப்படியே பார்த்துட்டே வாங்கலாம். 56 ஒன்று பார்த்தோமா, அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா 58 58 50 55 49 59 54 தென் 42 59 தென் 63 ஃபைனல், அதிகபட்சம் 63. இங்கே பார்த்தீங்களா வேறு லெவலா, 70 டொமைன் ரேட்டிங் 70 இருக்குது, 40 61 12 47 50 மறுபடியும் 54 டொமைன் ரேட்டிங், அதிகபட்சம் 82 இருக்குது நண்பா. 67 61 64 71 51 60 60 68 71 72 70 அதிகபட்சம் 70 ஒன்று பார்த்துருக்கோம், 70 இருக்குது அப்படின்னா ஒரு 80 எங்கே 80 பார்த்த மாதிரி இருந்துச்சு. 70 ஒரே சைடு இருங்க, நம்ம ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கலாம். 70 80 எங்கே பார்த்த மாதிரி இருந்துச்சு, இல்லை வேகமாக ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்துட்டேண்ணா. ஓகே, ஆக்சுவலி ஓகே, நான் வந்து உங்களுக்கு காமிச்சிட்டேன் எல்லாத்தையும். ஓகேவா, இதில் நான் கீழே கீழே தள்ளிட்டு இருந்தேன், அது வேணால் எந்த இடத்துல இருக்குன்னே தெரியல, பெரிய ஸ்க்ரீனாக கூட வச்சு பார்க்கலாம். ஆ, அதிகபட்சம் 82 70 இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய வெப்சைட்டில் முதல்ல கொண்டு நம்ம வந்து பேக்லிங்க் எடுத்ததால தான் நமக்கான வெப்சைட்டுக்கான டொமைன் ரேட்டிங் 43 இருக்குது. ஓகேவா,
அதை விட்டுட்டு நண்பா முதல் ஸ்டார்டிங் வந்து ஒவ்வொரு அதாவது 10க்கு மேலே கிராஸ் ஆக 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 டொமைனுக்கான ரேட்டிங்குமே அதிகமாகணும். அப்போ தான் நம்ம வந்து ஏறோம். ஆல்ரெடி இப்போ எல்லாத்துலேயும் 40-40 இருக்கிற மாதிரி எடுத்திங்கன்னா 20 அதிகபட்சம் ஏறு, அதுக்கு மேலே ஏற்ற முடியாது. குவாலிட்டியாக இருக்கணும், 50-54 இந்த மாரி இருந்தால் தான் கொஞ்சம் ஒவ்வொரு அதாவது மொதல் 10 ஏற்றுறது ஈஸி, 10க்கு மேலே ஏற்றுறதுக்குமே கொஞ்சம் குவாலிட்டி தேவைப்படும். புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்னு? ஏன்னா மொதல் 50% ஏற்றுறதே ரொம்ப கஷ்டம், 50க்கு மேலே போகணுன்றது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். புரியுதுங்களா? அது இல்லாமல் மோர் தென் எல்லாத்துக்குமே நம்ம mrfool.com அந்த ஹோம் பேஜ் தான் நம்ம எடுத்திருப்போம். ரீசன் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா நமக்கு வந்து ஏன்னா டொமைன் யூஆர்எல் வந்து எந்த விதத்துலையும் நம்ம வந்து மிஸ் பண்ண போகிறது கிடையாது, சரிங்களா? ஆனால் ஒரு போஸ்ட்டாக போட்டோம் அப்படின்னா நான் வருஷத்துக்கு 4 times WordPress டிலீட் பண்ணிவிட்டு நான் புதுசாக இன்ஸ்டால் பண்ணுறேன் அப்படின்னும் போது இருக்குமா நீங்கள் சொல்லுங்கள். ஸோ புரிஞ்சுக்குங்க நான் என்ன சொல்ல வரேன்றது, நம்ம ப்ராப்பராக டொமைன் ரேட்டிங்கை நம்ம வெப்சைட்டுக்கு ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பேக்லிங்க் எடுக்க போகிற வெப்சைட்டுக்கு ஆல்ரெடி பேக்லிங்க் இருந்தால் மட்டும்தான் நம்ம வெப்சைட்டுக்கு பில்ட் ஆகும். மற்றவங்க சொல்கிற மாதிரி கமாண்ட் பேக்லிங்க் சோஷியல் மீடியா ஷேர் பண்ணி அந்தமாரி நிறைய பேக்லிங்க்லேயே எவ்வளோ டைப் இருக்குது அது சொன்னேன்னா வச்சுன்னா அது கன்ஃபியூஷன் ஆகிடுவீங்க, அது வேண்டாம். உங்கள் வெப்சைட்டுக்கு பேக்லிங்க் ஏற்றணும், சாரி டொமைன் அத்தாரிட்டி ஏற்றணும், டொமைன் ரேட்டிங் ஏற்றணும் அப்படின்னா இதை பாருங்கள், நான் சொன்னதை வச்சு கண்டிப்பாக புரியும். புரியல அப்படின்னா கால் பண்ணுங்கள், புரிய வைக்கிறேன், பிரச்சனை இல்லை. தென் வெப்சைட் சம்மந்தமாக A to Z எல்லா சர்வீஸ் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. ஒரு வெப்சைட் பில் பண்ணுறதுக்கு இன்றைக்கி ரேஞ்சுக்கு வெறும் 5000 உங்ககிட்ட இருக்குதா, என்னால் வெப்சைட் பில் பண்ணி தர முடியும் நண்பா, ஓகேங்களா? அது அதாவது மினிமமாக 5000 இருந்தாலே போதும் என்னால் வேர்ட்பிரஸ் வெப்சைட் பில் பண்ணி தர முடியும் 1 year கோஸ்டின் டொமைன் கொடுத்து. ஸோ அதிகபட்சம் 7000 ஓகேவா? அதுக்கு மேலே நான் காசு வாங்குற ஐடியாவே எனக்கு இல்லை இதுக்கு மேலே. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பிகினராக இருந்து உள்ளே என்ட்ரி ஆகணும்னா எல்லாருமே கற்றுக்கணும், எஜுகேஷன் ஃபார் பர்பஸ் ஒன்லி. நாங்கள் லேர்ன் பண்ணது வந்து மற்றவங்களுக்கு நான் சொல்லித்தரணும் இவ்வளோதானே தவிர எனக்கு வந்து மணி இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு வெப்சைட் பில்ட் பண்ணணுன்ற தான் கான்டக்ட் பண்ணுங்கள், இல்லை வெப்சைட்டுக்கு ஆர்டிகல் தேவணும் ஆட்ஸ் அண்ட் சப்ளுக்காக ஆர்டிகல் கான்ட்ராக்டிங் சர்வீஸ்னாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி ஆட்ஸ் அண்ட் சப்ளு வாங்கிட்டு எனக்கு ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணாலுமே ஓகே பண்ணிக்கலாம். ICP ஆர்டிகல் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம். வெப்சைட்டுக்கான டொமைன் அத்தாரிட்டி, டொமைன் ரேட்டிங், அடுத்தது SEO சர்வீஸ், ஆன்பேஜ் SEO, ஆஃபேஜ் SEOன்னு சொல்லிட்டு மோதன் இந்த மாதிரி நம்மக்கிட்ட வெப்சைட் சம்மந்தமாக A to Z எல்லா சர்வீஸுமே அவைலபிள் இருக்குங்க. ஸோ ஒன் டைம் கால் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்கள், 100% உங்களுக்கு வந்து டவுட் கிளியர் ஆகும். ஆர்டர் எதுனா கொடுத்தாச்சுன்னா தயவு செஞ்சு நீ வீடியோ பார்த்து புரியலையா கால் பண்ண உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் கொடுக்குறேன். கம்பேரிட்டிவ் இதை விட நான் அட்வான்ஸில் கூட என்னால் சொல்லித்தர முடியும். ஏன்னா இப்போதைக்கு என் வெப்சைட் மட்டும்தான் நான் சொல்லிட்டுருக்கேன், ஏன்னா மற்ற வெப்சைட் வந்து கம்பேர் பண்ணுறன்னும் போது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது, புரியுதுங்களா? ஏன்னா அது மில்லியன் கணக்கில் இருக்கக்கூடிய வெப்சைட்டில் நான் கம்பேரிசன் எடுத்துகிட்டு வந்தேன்னா நீங்கள் கன்ஃபியூஷன் ஆகிடுங்கண்பா. பேசிக்கு அடித்தளம் என்ன அப்படின்றது இப்போ ஒரு 10-15 ஒரு பேசிக்கு. வரப்போகிற நாட்களில் உங்களுக்கு டொமைன் ரேட்டிங்கும் சரி, டொமைன் அத்தாட்டும் சரி, 70-90 வரைக்குமே கூட இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு வந்து காட்டுறேன், புரியுதுங்களா? எனிவே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள், ஓகேங்களா? எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.